படிக்காம இருந்திருந்தா கூட ஒரு டீ கடை போட்டு பொழைச்சிக்கலாங்கய்யா, ஒரு பூ கட்டுற வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அந்த வேலை செய்யறதுக்கா இவ்வளவு நாள் படிச்சீங்க அப்படின்னு எங்களை கேட்கறாங்க. வீட்டுல, சொந்த வீட்டுல எங்களுக்கு மரியாதை இல்லை. இதை தாண்டி நாங்க என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. இத்தனைக்கும் காரணம் எங்க படிப்புங்கய்யா. படிச்சா மேல போயிடலாம் சொல்லி 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 ஒரு ஒரு தலைமுறையும் வளர்த்துறோம். ஆனா இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. ஏன், அதுவும் கலைஞருடைய பையன் நீங்க ஏன் எங்களை இப்படி விட்டீங்க? போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க சொன்னாங்க. எங்களுக்கு கண்ணாடி போடுற வயசு வந்தா கூட இந்த ஜென்மத்துல எங்க டாப்பா வர மாட்டோம் போல. வணக்கம், நான் காங்கேயத்துல இருந்து ரஞ்சித பிரியா. என்னுடைய 2 வயது குழந்தையை விட்டுட்டு தாங்க வந்திருக்கேன் போராட்டத்துக்கு. கிட்டத்தட்ட என்னோட முதல் பையனுக்கு 60 நாள் இருக்கும்பொழுது நான் இந்த டெட் தேர்வை பாஸ் பண்ணேன். இப்போ வேலை போட்டுருவாங்க வேலை போட்டுருவாங்க வேலை போட்டுருவாங்கன்னு 9 வருஷத்துக்கு மேலேயே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போவும் போட்ட மாதிரி தெரியல. தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்படின்னு ஒன்று இப்போ சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எல்லாரையும் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் நாங்கள் எத்தனையோ ஒரு முயற்சி பண்ணியும் எங்களுக்கு கொடுக்காம, இல்லைப்பா உங்களை எடுத்துக்க சொல்லலை, 12வது வகுப்பு முடித்தவங்க அல்லது 1 டிகிரி முடித்தவங்கள தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு அன்னைக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் நாங்கள் போய் சேர்றதுக்கு கேட்டப்ப கூட எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போது இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் நாங்கள் இந்த தற்காலிக பணியிடத்தை கூட நிரப்புவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தற்காலிக பணிக்கு கூட இந்த ஆசிரியர்கள் நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக ஆயிட்டோமா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 8 மாதம் 10 மாதம் இந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க வேலைக்கு போட்டாலும் எந்த அளவுக்கு தகுதியுள்ள தரமுள்ள மாணவர்களை அவங்க வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. எங்களுக்கு இந்த அளவுக்கு கூட இடத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த 9 வருஷமா எங்களை ஏன் காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கணும்? எங்களுடைய நாங்கள் தேர்ச்சி பெற்ற அந்த சான்றிதழ் வந்து வாழ்நாள் முழுக்க செல்லும் அப்படிங்கிறத ஏன் அறிவிச்சிருக்கணும்? ஒரு ஒரு அறிவிப்புகளாக இவங்களே செஞ்சுட்டு திரும்ப எங்களுக்கான வாழ்வாதாரத்தை அனைத்துமே பறிச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட நான் நினைக்கிறது என்னன்னா, நாங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்திருந்தா கூட ஒரு டீ கடை போட்டு பொழைச்சிக்கலாங்கய்யா, ஒரு பூ கட்டுற வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அந்த வேலை செய்யறதுக்கா இவ்வளோ நாள் படிச்சீங்க அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. வீட்டில், சொந்த வீட்டில் எங்களுக்கு மரியாதை இல்லை. இதை தாண்டி நாங்கள் என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. இத்தனைக்கும் காரணம் எங்கள் படிப்புங்கய்யா. படித்தா மேலே போயிடலாம் சொல்லி 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 ஒரு ஒரு தலைமுறையும் வளர்த்துறோம். ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன், அதுவும் கலைஞருடைய பையன் நீங்கள் ஏன் எங்களை இப்படி விட்டீங்க? சத்தியமா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது உங்ககிட்ட இருந்து விடியல் வரும் விடியல் வரும் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் 9 வருஷத்தை தாண்டி இந்த 1 வருஷத்துல எதுவும் நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தோட எத்தனை முறை நாங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். ஆனா ஒரு தடவை கூட உங்களுக்கு எல்லாம் எங்களை திரும்பி பார்க்கணும்னு தோணலையா? வணக்கம், என் பேர் எம் ஜெர்லின். நான் ஆசிரியர் தகுதி தேர்வில் 2013, 2017, 2019 வரிசையாக பாஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எத்தனை வாட்டி வச்சாலும் நாங்கள் பாஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஆசிரியன்ற தகுதி வந்து இருக்குது. எங்களுக்கான நியமனத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ தற்காலிக ஆசிரியருக்கு என்ன தகுதி இருக்குது அது எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தால் தான் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நாங்கள் தேர்வு செய்யப்படவில்லை. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட எங்களுக்கு பணி நியமனம் வழங்குங்க. ஏன் எங்களுக்கு பணி நியமனம்? ஆடி போடி போய் ஆவணி வந்தால் டாப்பா வந்துடுவாங்க சொன்னாங்க. எங்களுக்கு கண்ணாடி போடுற வயசு வந்தால் கூட இந்த ஜென்மத்தில் எங்கள் டாப்பா வரமாட்டோம் போல. நாங்கள் எப்படி தான் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. தயவு செய்து எங்களுக்கான பணி நியமனத்தை வழங்குங்க. தற்காலிக பணி நியமன ஆணையை வந்து தடை செய்யுங்க. எங்களை போன்ற எங்க கூட 2013, 2017, 2019 பாஸ் பண்ண சகோதரிகளும் சகோதரர்கள் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துட்டாது வாங்கப்பா. நாங்களும் எங்களுக்கும் கணவன் குழந்தைகள் மனைவி எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். நீங்களும் வாங்க. நீங்களாம் வந்தா தானே நம்மளை பார்த்துட்டு நம்மளுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்க தயவு செய்து வாங்க. நாங்கள் எல்லாரும் இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கப்பா, வந்து இங்க வந்து பேசுங்க. நம்ம போராடுவோம், வெற்றி பெறுவோம்.